வணக்கம். தமிழ் புட்கார்னரில் சேனைக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணலாம். அரை கிலோ சேனைக்கிழங்கை வாங்கிட்டு தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும். கட் பண்ணும்போது இந்த மாதிரி சதுர துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. பொதுவாக சேனைக்கிழங்கு சாப்பிடும்போது நாக்கு அரிக்கும், அந்த மாதிரி அரிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். அதோடு இந்த சேனைக்கிழங்கை சேர்த்துட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த புளிக்கரைசல்லையே இருக்கட்டும். புளி தண்ணியில் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த சேனைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துடலாம். புளியில் ஊற வச்ச சேனைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இந்த சேனைக்கிழங்கு பாதி வேகட்டும். 7 நிமிஷம் ஆச்சு, பாதி வெந்துடுச்சு. இந்த மாதிரி லேசாக அமுங்குது பாருங்கள். இப்போ இதே பாத்திரத்துலேயே வச்சுருக்கக்கூடாது, உடனே வடிகட்டிடணும். இதே பாத்திரத்துலேயே வச்சுருந்தோம்னா இன்னும் வெந்துடும். டீப் ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு எண்ணெய். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எந்த சேனைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பரட்டி பரட்டி விடணும். இது வந்து 1/4 பாகம் வேகணும். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டாம். குக் பண்ணும்போது பாதி வெந்துச்சு, இனி அடுத்து 1/4 வேகணும். நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். 1/4 பாகம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். மீதி உள்ள எல்லா கிழங்கையும் இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரை பண்ணதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சுக்கணும். தனியாத்தூள் சேர்த்தோம்னா எல்லா பீசஸ்லேயும் இந்த மசால் வந்து நல்லா கோட் ஆகிக்கும், அதனால தான் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து மறுபடியும் இப்படி பிசைஞ்சுக்கலாம். லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா மசால் வந்து எல்லா துண்டுகள்லேயும் ஒட்டிட்டு நல்லா கோட்டாயிடுச்சு. இந்த பாருங்க, கீழே எந்த உதிரியும் இல்லாமல் இருக்கும். இதை மூடி வச்சிடலாம், ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன். மசாலா புரட்டி வச்ச சேனைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுறலாம். ஒரு அகலமான கடாயாக இருந்தால் இது இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து புரட்டி விட்டுக்கலாம். புரட்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியத்துலேயும் சிம்லேயும் மாற்றி வச்சு பொறுமையாக பண்ணணும். மறுபடியும் அதாவது நீங்கள் புரட்டி விடும்போது இந்த மாதிரி அகலமான ஒரு தோசை புரட்டி வச்சு புரட்டி விட்டிங்கன்னா உடஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு டீப் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயிலிருந்து 2 ஸ்பூன் எடுத்து விட்டேன். இதுக்கு அதிகமாகவும் எண்ணெய் இழுக்காது இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் மட்டும் சுற்றியில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் பரட்டி விட்டுலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, சேனைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு கிண்ணத்துக்கு உடனே மாற்றாமல் அப்படியே கடாயிலேயே 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பாக இருக்கும். விசேஷ வீடுகளில் இந்த சேனைக்கிழங்கு ரோஸ்ட்டு மெயினான சைட் டிஷ்ஷாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் இன்றைக்கி அதே மாதிரியே ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தமிழ் புட்கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.